கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பயிற்சி அதாவது பிகாரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்தில் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே மூன்று அப்படிங்கிறது அதாவது துலா ராசிக்கு இளைய சகோதர ஸ்தானமாகிய மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு மூன்று அப்படிங்கிறது குரு பகவானை பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் மறைந்த குரு நிறைந்த பலன் அப்படிங்கிற வாக்கியத்திற்கேற்ப நல்ல பல பலன்களை வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்திலையும் நீங்கள் தின்னமாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் பொதுவாக குரு பகவான் மூன்றாம் இடத்துல பயிற்சியாகிறார் அப்படிங்கிறத விட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அதாவது தனுசு ராசி குரு பகவானுடைய சொந்த வீடாகிய தனுசு ராசியில் குரு பகவான் பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால மாட்சிமை பொருந்திய நன்மைகளை நிச்சயமாகவே கொடுப்பார் குரு பகவான் பொதுவாக குரு பகவான் மறைவு இருக்கும் பொழுது சில ஆகாத காரியங்கள் நடந்ததாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் சங்ககால பாடல் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீதியிலாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் அதாவது மூணில் குரு பகவான் இருக்கும் பொழுது தான் துரியோதனனுடைய படை வந்து தோற்றது மாண்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு ஒரு பாடலாக சொல்லி வச்சுருக்குறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் எந்த ஒரு சாஸ்திராக சாஸ்திரமாக இருந்தாலும் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் எந்த ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் மனுஷனை வந்து அல்லல் படுத்துவதற்கோ துன்பப்படுத்துவதற்கோ கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் பயமுத்துறதுக்காக அதாவது இந்த மூன்றாம் இடத்து இந்த பாடலை கேட்கும் பொழுது துரியோதனன் படை மாண்டது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது மூணில் குரு வந்தவங்க எல்லோருமே அதாவது குறிப்பாக துலாராசியை சேர்ந்த எல்லோருமே பயப்பட வேண்டாம் எந்த பாடலை எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதோ மூன்றில் குரு பகவான் இருக்கும் பொழுது மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது துரியோதனன் துரியோதனன் படை மாண்டதாக எந்த சங்க கால பாடல் சொல்லியிருந்ததோ அதே சாஸ்திரத்தில் தான் மன்னவன் மூன்றில் நிற்க அதாவது இதே குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான நன்மைகளை வழங்குங்கிற விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்குது அந்த பாடலை இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க மன்னவன் மூன்றில் நிற்க மாபெரும் மாற்றம் தோன்றும் தன்னம்பிக்கையுடன் தைரியமும் இணைந்திருந்தால் மண்ணில் புகழ் பரவும் மகத்தான வாழ்வு அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதனால் சாஸ்திரம் சொன்ன ஏதோ ஒரு பக்கத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் அடைய வேண்டாம் கண்டிப்பாக சாஸ்திரத்துடைய மறுபக்கத்தை தான் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு நெகிழ்ச்சியோடும் அதே சமயத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கான மகிழ்ச்சியோடும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய இளைய சகோதர ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நிச்சயமாக நன்மைகளை வழங்குவார் அப்படிங்கிறது மட்டும் இந்த குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய அதே தருணத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த ராசி அதிபதி சுக்கர பகவானும் இந்த தருணத்தில் குரு பயிற்சி ஆகும் பொழுது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறது அற்புதமான சிறப்பம் அப் அற்புதமான சிறப்பு அந்த வகையில் இந்த ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஜீவன ஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே சமயம் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து சுக்கர யோகத்தோடும் இருக்கிறது சிறப்பு இந்த மாதிரியான சிறப்புக்களை எல்லாம் இந்த குரு பகவான் வந்து தன்னை விட அதிகமாக வலிமையாக எளிமையாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பார் எல்லா விதமான யோகங்களையும் பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிறு சிறு தடைகள் அவ்வப்பொழுது இருந்தால் கூட அந்த தடைகளுக்கு அருமையான விடைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அப்படின்னா சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வெளியூர் சம்பந்தப்பட்ட வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்களில் ஏமாற்றம் இல்லாத வெற்றியையும் ஏற்றத்தையும் நிச்சயமாகவே கொடுக்கும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த சுய தொழில் இப்போ அப்பளம் தயாரித்து ஊதுபத்தி தயாரித்து விற்பனையில் உள்ளவங்க மெழுகுபத்தி தயாரித்து விற்பனையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கும் வருமானம் உண்டு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அந்த தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மை சுய தொழில் அல்லது சிறு தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை நிச்சயமாகவே கொடுக்கும் வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு வாடகை வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க ஆடம்பரமான பர்னிச்சர் விற்பனை செய்கிறவங்க அதே சமயம் சுவாமி சம்பந்தப்பட்ட சிலையை உற்பத்தி செய்யறவங்க சிலையை வடிவமைக்கிறவங்க கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட எழுத்துத் துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே அடுத்தவங்களுடைய சொல் புத்தி இல்லாமலேயே சுய புக்தியோடு கல்வியை கற்றுக்கக்கூடிய ஒரு பயபக்தியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் பெண்களுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறையை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரியவங்களை மதிக்கிறது குடும்பத்தை மதிக்கிறது குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கு எந்த மாதிரியான வகையில் தன்னுடைய பங்கை செலவழிக்கணுங்கிற எண்ணத்தை வந்து உதயமாக்குறது இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் வந்து ஊக்கமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை குரு பகவான் கொடுப்பார் மூன்றாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சனி பகவானோடும் கேது பகவானோடும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது அதி அற்புதமான பலன்கள் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீண்ட நாள் செய்த கடந்த காலங்களில் எடுத்த முயற்சி முயற்சிகளுக்கெல்லாம் நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி நல்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானமாகிய கலஸ்தரஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை பார்க்கறது அற்புதமான சிறப்பு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்தவர்களுக்கும் மறுமண எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கும் நல்ல திருமணம் அமையக்கூடிய நல்ல மாங்கல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல பழக்க வழக்கங்கள் கடந்த காலங்களில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களை தேடி போயிருந்தால் கூட நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய ஒரு பக்குவத்தையும் மனோ தைரியத்தையும் மன ஊக்கத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு குரு பகவான் கொடுப்பாருங்க புத்தர காரகனாக குரு பகவான் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால நல் புத்தியையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பய பக்தியையும் நிச்சயமாகவே கொடுப்பார் இதே மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையாக ஒன்பதாம் இடத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் சப்தம பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்த்தாலே சத்தம் இல்லாத பல்வேறு விதமான பாக்கியங்கள் விவசாயமாக இருந்தால் நல்ல கால்நடை அமையும் நல்ல கால்நடை இருந்ததுன்னு வைங்களே பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் வந்துகிட்டு இருக்கும் பட்டி பெருகி பால் பானை சொல்லுவாங்க இல்லையா அந்த பட்டி பெருகி பால் பானை பொங்கக்கூடிய அமைப்புகளை வரக்கூடிய தை மாதத்தில் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருப்பார் விவசாயத்தில் வந்து நல்ல மகசூல் கொடுப்பார் அரசாங்க வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய அலைபேசி வழியாக நல்ல தகவல் வர வரக்கூடிய பாக்கிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களில் இருந்து விடுவித்து வெகுமானத்தையும் வருமானத்தையும் அதிகப்படுத்துவார் யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு இதே குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாவது பார்வையாக உபஜய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபமும் சேமமும் வெகு மானமும் அதிகமாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் நட்டம் இல்லாத எல்லாம் மிகுதியாகும் அதே சமயம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சில இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதே சமயம் வேலை வாய்ப்பில் இருந்து காலம் கடந்து அதாவது வயது முதிர்வு காரணமாக உத்தியோகத்திலிருந்து கைவிட்டு போயிருந்தால் கூட அந்த கைவிட்டு போன உத்தியோகத்துக்கு மேல கௌரவமான ஒரு உத்தியோகம் காலம் கடந்த வயசில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பதினொன்றாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய மூன்றாம் இடத்தை குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அதனால எவ்வளவோ நல்ல விஷயங்களை நல்க இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சிக்கு வந்து உங்களுடைய அதாவது மூன்றாம் இடத்து குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் உண்மையோடு சந்திக்கணும் அப்படின்னா துலா ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துவிதியை திதி வரும் இல்லையா துவிதியை திதி வரக்கூடிய நாட்களில் துர்க்க எமன வழிபாடு வச்சுக்கலாம் நல்லா கேட்டுங்க துவிதியை திரி வர திதி வரக்கூடிய நாட்களில் துர்க்கை அம்மனை வழிபாடு வச்சுக்கிறது நல்லது வியாழக்கிழமை நாட்களில் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போக முடியாமல் உள்ளவங்க வந்து வியாழக்கிழமை நாட்களில் வார நாட்களில் வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி வச்சுக்கிட்டாலும் தங்கம் சேரக்கூடிய தனவரவு பெருகக்கூடிய மூன்றாம் இடத்து குரு பகவானால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சகலவிதமான பாக்கியங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் அந்த மாதிரி சகலவிதமான பாக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும் கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டு கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும் ஆனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த யோகம் அதி யோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்துதுன்னு வைங்களே அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அணிவிக்க முடியும் பத்தாம் பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷாளுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீக மும் சாஸ்திரமும் ஜோதிடமும் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கடந்த காலங்களோடு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு அன்பர் என்னுடைய ஜாதகத்தை அதாவது வெளிநாட்டு வெளிநாட்டு அன்பர் ஒருவர் என் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது அவருக்கு ஜாதகத்தில் நான் பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமா இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடியது நீங்கள் சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்றீங்களே இதை நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கலை இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும்னு நம்ம சொல்லிருந்தது மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்தார் இருந்தாருங்க அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில் ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின்னு வந்து அதாவது இந்த ஸ்டேப்லர் பின்னு இருக்குது இல்லையா அது மிக்சரில் இருந்துருக்குது இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின் வந்து மேல் கடவாயில் அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேபேர் பின்னு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை அதாவது மிகப்பெரிய ரணவெளியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது இது வெல்ல எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பயிற்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப தன்மை சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் ராஜயோகம் டாக்டர் கே ராம்